அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய ஒன் லிஸ்டரினூடாக இணைந்திருக்கக்கூடிய முகநூல் நண்பர்களே, சகோதரர்களே, நேயர்களே, உங்கள் அனைவரையும் மற்றொரு ஒன் வாய்ஸ் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பது மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நம் சமூகத்தின் ஒரே குரலாக ஒலிக்கவிருக்கும் ஒன் வாய்ஸ் நிகழ்ச்சியில் இன்று எங்களுடன் இணைந்து கொள்ளும் நம் அனைவரதும் அன்பை வென்ற சகோதரர், எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய, எந்த இடத்திலும் உண்மையை உரைத்து சொல்லக்கூடிய ஒரு நம் சமூகத்துக்காக என்றுமே அவருடைய குரலை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர், இலங்கையின் பாராளுமன்றத்தின் ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு எதிர்வரக்கூடிய தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியினூடாக ஒரு பிரதான வேட்பாளராக களமிறங்கக்கூடிய நம் அன்புக்குரிய சகோதரர் சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களை இந்த நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, நேயர்களுக்கு உங்களுடைய சலாத். முதலாவதாக நன்றி. முதலாவதாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியில இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை நேயர்களுக்கு வழங்குவோம். அதாவது உங்களை பற்றி எல்லோருக்கும் நன்கு தெரிந்து விடும். அதாவது நீங்க இலங்கையில் அரசியலில் உண்மையில் மிகவும் பிரபல்யமான ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். பாராளுமன்றத்தில் இலங்கை முஸ்லிம்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கு சளைக்காமல் பயப்படாமல் என்றும் பேசக்கூடியவராக மிகவும் பிரபல்யமான நபர் என்ற ரீதியில் உங்களுடைய குடும்ப பின்னணி மற்றும் உங்களுடைய தொழில் சார்ந்த பின்னணிகளை மக்களுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி விடயங்களையும் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டால் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் கடந்து வந்த பார்வை, நீங்கள் அரசியலுக்குள் எவ்வாறு பிரவேசித்தீர்கள் போன்ற விடயங்களை கொஞ்சம் நேர்களுக்கு கூறுங்க இன்ஷா அல்லாஹ். உண்மையா, என்னுடைய குடும்ப பத்தி பேசினால் அதுலே நான் 4 பேருக்கு டீச்சர் அவர் இருந்தார். அதே போல என்னுடைய தாய் வந்து அவர் வேலைக்கு போகல, வீட்டில் இருந்திருக்கிறார். என்னுடைய இரண்டு தங்கிமார்கள், ஒருத்தர் லண்டனில் இருக்கிறார், மற்றொரு சாரகு மாவட்டம் இருக்கிறார். நானும் என்னுடைய தங்கச்சியும் தான் இலங்கையில் இருக்கிறது. எனக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளை. என்னுடைய மனைவியும் அவன் வீட்டில தான் இருக்கிறார்கள். இதுதான் என்னுடைய ஓட்டா, இதுதான் குடும்ப பேக்ரவுண்ட். அடுத்தது அரசியலுக்கு வந்தது, நான் ஏலெவல் எக்ஸாம் செய்து அதுக்கு முழுமையாக அரசியலை ஈடுபடக்கூடிய ஒரு மனிதர், ஒரு அழகிய சிறிய குடும்பத்தை உடையவர். இந்த இம்முறை இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படி என்றால் மக்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் வெற்றி பெறு சிறதாக
ஆனாலும் அதோட ஒரு சைட்ல ஒரு பக்கத்துல இருந்தால் நாங்க கடந்த 4.5 வருட காலத்துல இந்த பாராளுமன்றத்தில் இருந்து அதை சேர்க்கிறது குடும்பு மாவட்டத்தை வாழக்கூடிய மக்களுடைய பல அபிவிருத்தி திட்டங்கள், கல்வி அபிவிருத்தி செய்ய திட்டங்கள், அடிப்படை திட்டங்கள், அபிவிருத்தி திட்டங்கள் செய்திருக்கிறது. அதே போல சமூக பிரச்சனைகள் வர நேரத்துல சமூகத்துக்கு நடந்த அநியாயம் நடக்கிற நேரத்துல அதுக்கு எதிராக எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் இருக்கி திட்டம் அதற்கு பல விடயங்கள்ல ஈடுபட்டு இனவாதிகள் இந்த அரசாங்கத்துடைய இனவாதிகளுடைய நேரடி தாக்குதலுக்கு நாங்கள் நோன்புள்ள அவர்கள் ஆனால் நாங்கள் அதுல தைரியத்தோட அதுக்கு முகம் கொடுத்தோம், பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தோம். அந்த காரணத்தால எங்களுக்கு எங்களுடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கூட பல பிரச்சனைகள் வந்து அச்சுறுத்தல்கள் வந்து அதே போல எங்களுடைய பிள்ளைகள் பாடசாலைக்கு சென்று போறது கூட இயலாத கூடிய நிலைமை வந்தது. இப்படி பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம். அதனால இனி மக்கள் முடிவெடுக்க வேண்டும், நான் பாராளுமன்றத்தில் இருக்கணுமா வேணுமா என்றாலும் மக்கள் முடிவு கடந்த காலம் வேலைகளை செய்திருக்கிறது. அதே போல எதிர்காலம் மிக அச்சுறுத்தலாயிருக்கிறது. நாங்கள் பார்த்தால் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய நிலைப்பாட்டுகள் அவர்களுடைய பயணத்தை பார்த்தால் அது நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலான ஒரு காலம் தான் எதிர்காலத்தை வர இருக்கு. எனவே அதுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைமை கொண்டு நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த நிலைமையில இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை மக்கள் முடிவு செய்ய வேண்டும். நாங்கள் பாராளுமன்றத்தில் நீங்க கூறினீங்க மக்கள் தீர்ப்பே மகசின் தீர்ப்பு. இன்ஷால்லா மக்கள் நாடினால் உங்களுக்கு பாராளுமன்றம் செல்லலாம் என்று கூறினீர்கள். அப்ப மக்கள் உங்களை பாராளுமன்றத்தில் ஒரு பிரதிநிதியாக, பெரும்பாலும் கொழும்பு நகரை பொறுத்தவரையில் முஸ்லிம் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு தேவை. அப்ப இந்த முஸ்லிம் மக்கள், சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் எல்லோரும் கலந்து வாழக்கூடிய இந்த கொழும்பில் நீங்கள் இதுவரை உங்களுடைய அரசியல் பயணத்தில் நான் இந்த சேவையை செய்திருக்கின்றேன் என்று உங்களுக்கு மார்த்தட்டி சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஓரிரு விடயத்தை கூற முடியுமானால் எதை கூறுவீர்கள்? நாங்கள் கடந்த 4.5 வருட காலத்துல உங்களுக்கு தெரியும் நாங்கள் அரசியல் செய்யறதுக்கு அரசாங்கம் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்தது 2005 ஜனாதிபதி தேர்தல் தான் ஆரம்பித்தேன். அதுல இருந்து எதிர்கட்சியிலே அரசியல் தான் நான் செய்தேன். 2009 மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்டேன். அதே போல 2014 மாநில சபைக்கு தெரிவு செய்யப்பட்டேன். ஆனால் அதெல்லாம் நான் எதிர்கட்சியில இருந்து கொண்டு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பல வேலை அதே போல 2015 எங்களுடைய மாவட்ட தொழிலுக்கு பல அபிவிருத்தி திட்டங்கள் செய்திருக்காரு. இனி அது எனக்கு கூற முடியாது. இந்த அதுல நிறைய விடயங்கள் பாடசாலைகள் அப்படி சில திட்டங்கள் நாங்கள் செய்தோம். அதே போல பல கட்டிடங்கள் ஆசிரியர் குறைபாடுகளை தீர்த்து கொடுத்தோம். அதே போல மக்கள் வாழக்கூடிய இடத்துல அபிவிருத்தி திட்டங்கள் நாங்கள் செய்தோம். அதே போல மத்திய குழுவில் வாழக்கூடிய அந்த
சிறு வீடுகள்ல வாழக்கூடிய மக்களை நோக்கி அரசாங்கத்தால பல வீடு கட்டிடங்கள் நாங்கள் செய்யறதுக்கு அதை ஒரு நாங்க செய்து பல வீடுகள் கூட மக்களுக்கு வாங்கினதுனால அரசு சிறு வீடுகள்ல இருந்த மக்களை நோக்கி நடந்து அபிவிருத்தி திட்டங்கள், அதே போல பல தோட்டங்கள் அபிவிருத்தி செய்தது எங்களுடைய கம்பெனிய புரோகிராம் ஒன்று தெரியும். நாங்கள் 300 மில்லியன் வேலை திட்டங்கள் நாங்கள் செய்யும், அத போல தெற்கு கொழும்புல வாழக்கூடிய முஸ்லீம்கள் நம்பி என்றால் வெள்ளவத்து தெய்வல்ல ரத்மலான வாழக்கூடிய முஸ்லீம் நோக்கி புது பாடசாலை ஆரம்பிக்க எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த சாராவுடைய ஒண்ணு வெறுப்பு காரணத்தால எல்லாம் அது பின்தங்கி போனது. எனவே நாங்க ஒரு சமூகத்துடைய பிரச்சனைகளை சரியான முறையிலே அடையாளம் கண்டு ஒரு திட்டமே நாங்கள் அமைத்திருந்தோம். பாராளுமன்றத்திலே அரசாங்கத்திலே இருந்து ஒரு பேக்பெஞ்சர் மட்டும் தான், அதனால நாங்கள் பல அமைச்சர்களை எடுத்து வந்து பல அமைச்சர்கள் மூலமா நிதி நிதிகளை ஒதுக்கி நிறைவேற்ற நாடக வர்க்க காலத்துல நாங்கள் செய்தோம். ஏனென்றால் மத்திய கொழும்பு பிரதேசம் நாங்கள் இருந்தால் 1994 இருந்து பிரேமதாஸ் அவர்களுக்கு பொருள் சந்திகா அம்மையாருடைய 10 வருட காலம், மஹிந்த ராஜபக்சுடைய 10 வருட காலம், இந்த 2-20 வருட காலமும் கொழும்பு நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்யறதுக்கு இவர்களுக்கு ஒரு தேவை இருக்கவில்லை. இந்த பிரதேசம் எல்லாம் ஒரு புறக்கணித்து இருந்த பிரதேசங்கள் தான் இந்த மத்திய கொழும்பு வடக்கு கிளம்பு, அதே போல நாங்கள் பார்த்தா போற இல்ல போல இந்த கொழும்பு நகரத்தில் இருக்கக்கூடிய 5 தேர்தல் தொகுதிகள் இருக்கு. இந்த எல்லா தேர்தல் தொகுதிகளையும் பல பிரச்சனை இருந்தது, நிறைய வேலை இல்லாத பிரச்சனை இருக்கிறது, எங்களுடைய தொகுதியில நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சரியான முறையிலே வேலைகள் செய்யல, அவர்களுக்கு தேவையான பல வசதி வாய்ப்புகள் செய்ய வேண்டும். அதே போல வீடு பிரச்சனை தான் ரொம்ப அதிகமா இருக்கிறது, ஒரே வீட்டிலே நாளைக்கு வாழ்ந்திருக்கிறது, 10 மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது, கூடு வீட்டுல வாழக்கூடிய குடும்பங்கள் இருக்கிறது. என்றால் பிரேமதாசாவுடைய காலத்தில் ஒரு காலங்களில் வீட்டில் கட்டிடங்கள் 20 வருடம் பின்தங்கின ஒரு பிரதேசத்துல தான் நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்களை ஆரம்பிக்கிறோம். அது ஒரு நாள் என்னால செய்தி முடிய போறது இல்லை. இனி அது ஒரு வருட கணக்கான ஒரு ப்ரொஜெக்ட் வந்து போகும் விஷயம். ஆனா 2015 நாங்கள் அதை ஆரம்பித்தோம். ஆனாலும் கடந்த ஜனாதிபதி தேர்தல் எங்களுடைய தோல்வியோட நான் நினைக்கிறேன் எங்கள் அந்த அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாம் நின்றிருக்கோம். அதாவது உங்களால் முன்னெடுக்கப்பட்ட அந்த திட்டங்களை இந்த அரசாங்கம் அதை முன்னெடுக்காமல் அப்படியே முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் என்று சொல்ல வருகிறீர்கள். இந்த அரசாங்கம் 2019 ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பேசிய அரசாங்கம், பாராளுமன்ற தேர்தலுக்கு பொருள்தான் நாங்கள் பார்த்தோம். அரசாங்கம் சரி, இப்போ உங்களுடைய பயணம், உங்களுடைய அரசியல் பயணம் நீண்டதாக யூஎன்பியுடன் இணைந்து நீண்ட கால பயணத்தை நீங்கள் மேற்கொண்டு இன்று எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஏன் யூஎன்பியில் இருந்து கேட்காமல் சஜித்துக்கு ஆதரவை வழங்குகிறீர்கள்? பிரத்யேக காரணம் சஜித்துக்கு ஆதரவு வழங்குறது கட்சியிலே பல வருட காலம் இந்த கட்சியிலே பல
சம்பந்தமா பல விவாதங்கள் நடந்தது. அதுல இந்த அவசரம் வந்து பல வருட காலமா இந்த கட்சியிலே ஒரு விவாதம் நடந்து கொண்டு இருந்தது. அந்த விவாதம் உள்ளூராட்சி தேர்தலுக்கு பொறு 2018 அந்த விவாதம் நடந்தது. அதுக்கு கட்சி தலைவர் அவர்கள் ஒரு குழுவை நியமித்தார்கள். கட்சியை பிரதிநிர்மாணம் செய்வதற்கு தேவையான ஒரு கூடுதலான பல யோசனைகள் வழங்கின. ஆனா அது ஒன்றுமே முன்படுத்தவில்லை. ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு இன்றும் அந்த விவாதம் நடந்தது. கட்சியின் தலைமைத்துவத்தில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 26 வருடம் கட்சியிலே தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கட்சியில இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல உள்ளூராட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், அதே போல கட்சி நடத்தவர்கள் எல்லாருமே கட்சியின் தலைவர்கள் உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் அவர்கள் எந்த மாற்றத்தையும் கட்சியை செய்வதற்கு அவர்கள் தயாராக அதனாலதான் இந்த பிரச்சனை மேலுக்கு வந்து மக்கள் ஐக்கிய மக்கள் சக்தி என்று அந்த பேரில் சரித் பிரேமதாசியுடைய தலைமையின் கீழ் அதே போல நாங்கள் போட்டி போடுவோம். நிச்சயமாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்த விதமாக நீங்கள் ஒரு புதிய புதிய முடிவை எடுத்து ஒரு புதிய தலைமைக்கு கீழே ஒரு முயற்சியை இறங்கியிருக்கிறீர்கள். இப்போது நல்லாட்சி அரசாங்கத்துக்கு நீங்கள் மிகவும் பாடுபட்டவர் என்ற அடிப்படையில் கேட்கிறேன் இந்த கேள்வியை. அதாவது கொழும்பில் முஸ்லிம் மக்கள் வாக்குகள் இம்முறை துண்டாடப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா, அல்லது என்னென்னு சொன்னால் ஐக்கிய மக்கள் முன்னணி பாதி வாக்களிப்பை பெறப்போகின்றது முஸ்லிம் மக்களுடைய வாக்குகளை நான் கூறுகிறேன். அதே நேரத்தில் கெப்வத் அபிகோலன்னு சொல்லக்கூடியவர்கள் யூஎன்பிக்கு வலிமையாக அவர்களுடைய வாக்கை அளிப்பார்கள், அந்த நிலைமையில் இருப்பார்கள். அதே போல ராஜபக்சேவுடைய அணிக்கும் சில வாக்குகள் செல்லும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கூட்டணிக்கும் வாக்குகள் பிரியும் போது அது ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சியை, அதாவது எஸ்எல்எஃப்பி கவர்மெண்டை நிறுவுவதற்கான வாய்ப்பாக இருக்குமா, அல்லது இது சஜித் ரணிலுடைய ஒரு தந்திரமாக இரண்டு கோஷ்டிகளாக பிரிந்து வாக்கு வேட்டையை மேற்கொள்ளும் என்கின்ற ஒரு தந்திரமா, எதை சொல்வீர்கள்? இல்ல, தந்திரம் ஒன்றும் இல்ல. எங்களுக்கு ஒரு அதுல ஒரு பாதிப்பு இருக்கிறது, அது இல்லாமல் ஆனாலும் அந்த திடீரத்துக்கு இந்த நிலைமையை உருவாக்கினது ரணில் விக்ரமசிங்க அவர்களோட இருக்கக்கூடிய இல்லாம இந்த கட்சியை பிரிக்காம எல்லாரும் ஒரு கட்சியிலே போட்டு போறவங்க வந்து, இப்ப நாங்கள் கூட நான் கேட்குவா இந்த பிரச்சனை வார நேரத்துல நான் சேர்ந்து அதே போல பாராளுமன்றத்துல இருந்த நிறைய உறுப்பினர்கள், எங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம் பார்லிமெண்ட்டுக்கு வந்த உறுப்பினர்கள் எல்லாரும் பேசும் கூட நாங்கள் இதை எங்களால சேர்க்க முடியாம போய் அதுல இப்ப இருக்கக்கூடிய விஜயதாசராஜ பக்ஸ் அவர்கள் மாநில ராஜபக்சுடைய ரவி கருணாநாயகே தவிர மற்ற எல்லா உறுப்பினர்களும் இன்று சதிப்பாஸ்தான்
கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்வரும் தேர்தலில் என்ன நிகழும் என்று சொல்லி. இப்ப இன்னைக்கு இலங்கையுடைய சிச்சுவேஷனா எடுத்துக்கொண்டா இனவாத அரசியல் புரியக்கூடிய சிலர் வந்து இந்த தேர்தலை மிகவும் பிரயோசனப்படுத்தி, அதாவது இந்த தேர்தலில் பயனடைகிறதுக்காக வேண்டி எங்களுடைய முஸ்லீம் அதாவது வேட்பாளர்கள் அரசியல் தலைமைகளை, உதாரணமாக ரிஷாட் பதுதீன், ரவுப் ஹக்கீம் போன்றவர்களை ஜஹரானோட தொடர்ந்து இணைத்து கொண்டு கதைத்து கொண்டு அவர்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை பண்ணி கொண்டு தீவிரவாதிகள் என்று சொல்லும் அளவுக்கு, அதாவது ஊடகங்களில் வந்து இவர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் செயல்படுகின்றார்கள். இதை ஒரு முஸ்லீமாக நீங்கள் ஏற்கிறீர்களா அல்லது மறுக்கிறீர்களா? உண்மையாக இப்ப இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னிலையிலிருந்து இந்த அரசாங்கம் நோக்கி எங்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அமைச்சர்களை நோக்கி இவர்கள் அவர்களுடைய மனதிலே ஒரு பயத்தை அவர்கள் உள்ளார். இப்படிதான் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த தானுடைய குண்டு வெடிப்புக்கு சம்பந்தப்பட்ட அவர்களை நாங்கள் கைது செய்வோம், இவர்களுக்கு யாருக்கும் நாங்கள் எடுப்புகளை கொடுக்க மாட்டோம் என்று அப்படி ஒரு பிரச்சாரம் சரி நான் அவர்கள் ஆட்சிக்கு மீண்டும் தேர்தல் இப்போ வந்திருக்கு. மீண்டும் தேர்தல் வந்திருக்கிறதுனால இவர்களுக்கு ஜனாதிபதி தேர்தல் காலத்துல இவர்கள் சொன்ன விஷயங்களை பற்றி மக்களுக்கு இவர்கள் கேட்டதற்கு பார்க்கவே இல்லை. மீண்டும் அதை காட்டிக்கொண்டு ஒரு தேர்தல் அரசியல் செய்து கொண்டு இருக்கார். எங்களுக்கு தெரியும் முஸ்லிம் அமைச்சர்கள் யாரும் இந்த குண்டுவெடிப்புக்கு காரணம் இல்லை. எங்களுடைய அரசாங்கம் இருக்கிற காலத்திலே இந்த குண்டுவெடிப்புக்கு சம்பந்தப்பட்ட எல்லா நபர்களையும் கைது செய்தோம். அரசியல்வாதிகளும் அதுக்கு யாரும் சம்பந்தப்படையும் இல்லை, அதுக்கு யாரும் போலீசுடைய காரியத்துக்கு அதுல யாரும் டிஸ்டர்ப் பண்ண போவே இல்லை. அதனால அன்பு செய்வது உத்தரவு விடவில்லை. ஆனா இவர்கள் மீண்டும் வந்து இந்த சிங்கள மக்களுக்கு தேர்தல் காலத்துல அவர்கள் கொடுத்த பல வாக்குறுதிகள் இருக்கிறது. இதுக்குனால பக்கம் இருக்கிறார்கள், இவர்களுக்கு சாதாரண தொடர்பு இருக்கு, சாதாரண தம்பியோட தொடர்பு இருக்கிறது, பல பிரச்சனைகள் உண்மையான இவர்களுக்கு நெருக்கடிப்பது. அதனால பின்னத்தேர்தல்ல மீண்டும் அந்த சம்பவத்தை கருத்தில் கொண்டு சிங்கள மக்களுடைய வாக்குகளை எடுக்கையுமான ஒரு கீழ்த்தனமான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் கூறவே தோன்றது நிஜாதி ஸ்கூல்லாவே கைது செய்திருக்கிறார். நிஜாதி ஸ்கூலாவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தாரானுடையோ இந்த முடிவுக்கும் அவரோ சமரசம் இல்லை. அவரை இப்ப அவரையும் கொண்டு செய்து வைத்துக் கொண்டு அவர் மட்டுமல்ல அவருடைய பல நண்பர்களை அவர்களையும் கைது செய்து சிங்கள மக்களை சந்தோஷப்படுத்துவது பல தாவல் இப்ப நீங்க சொல்றீங்க இதெல்லாம் வந்து சிங்கள ஓட்டுகளை அதாவது வாக்குகளை சேகரிக்கும் ஒரு திட்டமாக சிங்கள மக்களை திருப்திப்படுத்த நாடகம்னு சொல்றீங்க. அப்ப இப்ப இந்த இடத்துல இன்னொரு நாடகம் அரங்கேறினது இப்ப அண்மையில கருணா அம்மானுடைய பெர்ஃபார்மன்ஸ். அவரு பப்ளிக்கா அப்பியரன்ஸ் ஆகி நான் கொரோனா விட பயங்கரமானவன், ஒரே இரவுல நான் 2-3000க்கு மேல
இராணுவத்தை நான் வந்து போட்டு தாக்கினேன். அதே மாதிரி கிளிநொச்சியில இன்னென்ன இடங்கள்ல இப்படியாக ஆயிரக்கணக்கில் கொண்டு குவித்தேன். அதனால அவர் சொன்னது சரி, நான் ஒரு பயங்கரவாதனவன் சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்க என்ன உங்களுக்கு முடிவெடுக்கலாம்? சிங்கள மக்கள் இந்த மாதிரி ஆக்களை வச்சு அவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிப்பார்களா, அல்லது என்ன நிகழும்? உங்களுக்கு இதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? அடுத்தது முக்கியமா இவர் இப்படி சொன்ன விஷயத்த நீங்க எந்த ஒரு ஊடகத்திலையும் இதை கொஞ்சம் கண்டித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதை நாங்கள் காணவும் இல்லை. இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களுக்கு அதனுடைய அதுக்கு ஒரு ஒப்பீனியன் கொடுக்கலாம் இன்ஷால்லாஹ். இல்ல, இப்ப கருணா அம்மான் சொன்ன விஷயம் வந்து தெரியும், அவரு அது தேர்ந்த காலத்துல அவரு பாக்குறாரு அங்க தமிழ் மக்கள் மத்தியில நான் இராணுவத்தை இவ்வளவு கொண்டேன் அவ்வளவு கொண்டேன் என்று சொல்லி தமிழ் மக்களுடைய பதிலை கேள்வி மாறுதான் அவரும் அங்க நடத்துறாரு. அது இங்க இந்த விமல் வீரவாச சிங்களத்துல சொல்றது அங்க அவர் தமிழ்ல சொல்றாங்க அவரு. ஓ, ஆனாலும் இது இப்படியே ஒரு பப்ளிக் ஒரு மீடியாவில் வந்து கொண்டு, மீடியாவில் வரல, அது வந்து ஒரு ப்ரைவேட்டாக எடுத்த வீடியோ மீடியாவில் போட்டுட்டாங்க, அதை பெரிய ஒரு பிரச்சனையாக சிஐடிக்கெல்லாம் ஒரு விமர்சனையெல்லாம் சிஐடிக்கெல்லாம் கொண்டு போறதுக்கு அது இப்போ கருணாமான் இந்த நாட்டில் கொலைகள் செய்யலைன்னு செஞ்சதுன்னு சிஐடிக்கு தெரியாதான் தெரியுது. கண்டிப்பா அது அது ஒரு புறம் இருக்கே. இப்ப இந்த அரசாங்கத்துக்கு ஒரு இது கருணாமான் வந்து இந்த கருணாமான் நேற்று இந்த டிவியிலே சொல்ல காட்டியும் இலங்கையில சிஐடிக்கு போலீஸுக்கு தெரியாதா கருணாமான் கொலை செய்தது இராணுவத்தில் கொண்டு தெரியுதான். கண்டிப்பா தெரியுமே, கருணாமான் பல கொலைகளுக்கு இந்த நாட்டுல நடந்த கொலைகளுக்கு அவர் பொறுப்பு வைக்க வேண்டும் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதை தெரிஞ்சு கொண்டுதான் மஹிந்த ராஜபக்ச அவரு அவரு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில தலைவரா ஆக்குறது, அதே போல அவருடைய அரசாங்கத்துல பிரதி அமைச்சரா அவரை நியமிக்கிறது. அதையெல்லாம் தெரிஞ்சு கொண்டுதான் மஹிந்த ராஜபக்ச இந்த விஜயத்தை செய்தது. அதே போல போலீஸ் இராணுவம் எல்லாருக்கும் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் எல்லாருக்கும் தெரியும். கருணாமான் எல்டிபியில இருக்கிற காலத்துல இந்த நாட்டுல பல கொண்டைகளில் பட்டம் கொடுத்துல புதுசா ஸ்டேட்மெண்ட் ஒன்று எடுக்கிறதுக்கு ஒரு அவசியம் ஒன்று இல்லை. இதெல்லாம் வந்து தேர்தல் காலத்துல மக்களை ஏமாற்றும் அதே போல அவர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்சே அவர்களை வெற்றி பெற செய்யறதுக்கு தான் அவரு வேலை செய்ய. அதனால இப்ப அவருக்கும் பாராளுமன்றத்துக்கு வர தேவை, அவருக்கும் தமிழ் மக்கள் மத்தியில பேசி பல அவர் செய்த பல வீர அவர் நினைக்கிறாரு இதெல்லாம் அந்த வீரத்தன்மையின்னு அதை பத்தி அவரு பேசி வாக்குகளை எடுத்து பாக்குறாரு. அந்த டைம்ல அவருக்கு தெரிஞ்சது தெரியாம இருக்கும், இன்னைக்கு ரெக்கார்டிங் ஒன்று ஒரு சேனல் ஒன்று வந்து டிவி சேனல் இருக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அவருக்கு தெரியாம நடந்திருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டிங். ஆனா அவரும் பார்க்கல தமிழ் மக்கள் மத்தியிட்டு நான் இவ்வளவு செஞ்சேன் அவ்வளவு செஞ்சேன் அவ்வளவு போராட்டம் எனக்கு வாக்குகள் தானு. இனி அது ஒரு பிரச்சாரம். அது என்னென்றால் இப்ப அதுல இருக்கக்கூடிய அரசியல் என்னென்றால் தென்கிழக்குலே தெற்குலே இருக்கக்கூடிய சிங்கள பீடிக்கிறார்கள். அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துல என்ன நடக்குது, அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கும் அவர் கூறுவது நான் இவ்வளவு வெற்றி அது இல்லாம நான் யுத்தத்துல முன்னிருந்து செயல்பட்டோரு தான் அவருடைய பிரச்சாரம் நடக்கும். இப்ப நாங்கள் பார்த்தோம்னா இந்த மொட்டுட பிரச்சாரத்துல என்ன சொல்றார்கள், கோட்டாபய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தான் நாட்டை பாதுகாத்தது நாங்கள் இல்லாம அவருடைய மக்களுக்கு
அது மட்டும் இல்ல, இப்ப தொடர்ந்து அவர் இந்த பிரேதர் பிரச்சாரங்கள்ல முஸ்லிம்களை வந்து தீவிரவாதிகளாக சித்தரிச்சு அவனோட மக்களிடத்துல கொஞ்சம் ஒரு இனவ அதாவது இன துவேசத்தை உண்டு பண்ணும் அளவுல தான் அவருடைய பிரச்சாரங்கள் இருக்குது. அதாவது அவர் கூறுறார் சில வீடியோக்கள்ல, எங்களோட ஏரியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் 20% தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க எங்களுடைய கட்சியை விட கூடுதலான சீட்டுகளை பெறுறாங்கன்னு சொல்லி அவர் அந்த அவருடைய வெறுப்பினை நல்லா விளங்குறதுக்கே சொல்றாரு. பார்க்கிறாரு அந்த பிரதேசங்கள்ல முஸ்லீம்களுக்கு விரோதமாக பேசி ராணுவத்தை அவர் அரசியல் ஒரு தந்திரம் ஒன்று பயன்படுத்துறாரு பாராளுமன்றத்தில் தேர்தல்ல, அது பாராளுமன்றத்துக்கு போகுது. அதனால நடக்க போனது என்னன்னா அவரு அவருடைய அரசியல் பயன் அரசியல்வாதிகளை நிராகரித்து பாராளுமன்றத்துக்கோ இந்த அரசியல இருக்கிறதுனால சமூகங்கள் மத்தியிலே பிரச்சனையை உருவாக்கி சமூகங்கள் ஒற்றுமையா இருக்கக்கூடிய நிலைமை இல்லாம ஆக்கி இந்த நாட்டுல மீண்டும் ஒரு இன பிரச்சனையை உருவாக்குறது இவர்களுடைய முயற்சி. அது இனி தமிழ் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கருணா அம்மாவுடைய முயற்சி என்னென்றால் இனவாதத்தை உருவாக்கி வாக்குகளை எடுத்து அது ராஜபக்சே முயற்சியா இருக்கிறது என்று தமிழ் மக்கள் அதை விளங்கிக் கொண்டு அவரை தேர்தல்ல அவரை நிராகரித்தார்கள் தான். அதுதான் மக்கள் வாக்களிக்கிற நேரத்துல கவனமா கருணா அம்மானுடைய அரசியலை புரிந்து கொண்டு வாக்களித்தால் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா மக்கள் அதில் முடிவெடுப்பார்கள். என்னன்னா மக்களை வந்து ஏமாத்துறது வந்து அவ்வளவு ஈஸி இல்லை. எனவே இந்த அடுத்ததான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்க நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு இலங்கையில பரவலாக அந்த இந்த இலெக்ஷன் வரும்போது இப்போ மக்கள் மறந்து விட்டார்கள். அதாவது எங்களுடைய ஜனாசாக்கள் இறந்தால் அவற்றை பிடிவாதமாக எரிக்கக்கூடிய விடயத்தில் அதற்கு இன்னும் ஒரு முடிவு காணாமல் இருக்கப்படுகின்றது. இந்த முயற்சியில் உங்களுடைய முயற்சிகள் எவ்வாறு இருந்தது? நீங்கள் என்ன எவ்வாறான ஒரு முயற்சியை எடுத்தீர்கள்? ஏதாவது முறையீடுகளை செய்தீர்களா? அதாவது அந்த இந்த இனவாதத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஜேஎம்ஓ ஜிஎம்ஓக்களுக்கான அரச அதிகாரிகளுக்கான இந்த பிடிவாதம் சரியா? அது உண்மையாக இந்த கொரோனா மரணம் சம்பந்தமா அரசாங்கம் எடுத்த முடிவை பத்தி முஜிபுரமன் அவர்களே, அந்த சவுண்ட் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கிறதுனால உடனடியாக நாங்க என்ன செய்வோம்னா உங்களோட ஜூம் வந்து நீங்க என் பண்ணி கொண்டு மீண்டும் ஒருமுறை இணையுங்க, அப்ப உடனே சில பேரை கிளியர் ஆகலாம். கொஞ்சம் நீங்க
கூறுங்கள் முஜிப் சகோதரர் முஜிப் ரஹ்மான் அவர்களே, நாங்கள் இறுதியாக நாங்கள் உரையாடி கொண்டிருந்த விடயம் அந்த ஜேஎம்ஓ ஜிஎம்ஓக்களுடைய இந்த புடிவாதமான போக்கும் எங்களுடைய மக்கள் இதனால் எங்களுடைய உரிமையை இழந்து ஒரு பழிவாங்கல் நடந்து கொண்டிருக்கிறது இலங்கையில். இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய முயற்சிகள் எவ்வாறு இருந்தது? உண்மையாக இப்ப நீங்கள் கேட்ட கேள்வி, முஸ்லிம்கள் யாரும் இது மறந்து மறக்கவில்லை. ஏனென்றால் கொரோனா இன்னும் இந்த நாட்டிலே இருக்கிறது. போதும் நான் நினைக்கிறேன் 2000க்கு மேற்பட்ட கொரோனா கொரோனா இருக்கக்கூடிய வந்த தொகை 2000க்கு மேற்பட்டான பேய்கள். எனவே இது கொரோனா கடந்த மரணம் சம்பந்தமான வந்து தெளிவாக ஒரு பழி வாங்கல் என்று எல்லாருக்கும் விளங்கும். அதுக்கு ஏன் நான் அப்படி சொல்வதென்றால், கடந்த தேர்தல்ல அவர்கள் கூறுவது முஸ்லிம்கள் அவர்களுக்கு வாக்களிப்பதில்லை. அதனால நாங்கள் நாட்டில் திருப்பாத மக்கள் யாரும் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை தான் அவர்கள் கூறினர். ஆனால் சிறுபான்மை மக்களும் குறைஞ்சது 500,000க்கு மேற்பட்ட வாக்குகள் தமிழ் முஸ்லிம் மக்களுடைய வாக்குகளும் கோட்டாபே ராஜபக்சு சம்பந்தமா அவர்கள் எடுத்த முடிவிலே அவர்கள் கூறினார்கள். இது இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டவர்கள் தான் எடுத்த முடிவு. ஆனால் நான் இந்த பிரச்சனையை அனில் ஜெயசிங் அவர்களை சந்திச்ச நேரத்துல நான் அவர்களுக்கு அரசியல் முடிவா அவர்கள் நான் அப்போது கேட்டேன், 183 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் இதை அவர்கள் WHO கைட்லைனை தான் அவர்கள் பின்பற்றினார்கள். இலங்கையிலே எல்லா கைட்லைனையும் நீங்க பின்பற்றீங்க, இந்த கைட்லைனை மட்டும் தவிர எங்களுக்கு போக கூடிய ஒரு லிமிட் இருக்கிறது, அந்த லிமிட்டுக்கு விட எங்களுக்கு போக முடியாது என்று கூறினார்கள். இது இது நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய முடிவாக தான் நான் போல தேவை எங்களுக்கு இருக்க முடிவு. அதே போல இல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப எங்களுக்கு தெரியும் இப்ப அரசியல்வாதிகள் நாங்கள் இதை பத்தி கூடுதலாக நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு நாங்கள் பேசினோம் என்றால் இது ஒரு அரசியல் லாபத்துக்காக வேண்டி நாங்கள் காய்க்கிறது என்று அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு கூறேன். ஆனாலும் அதனால நாங்கள் ஒரு இருந்த எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் சந்திச்சு இந்த நாட்டை இருக்கக்கூடிய முஸ்லிம் அறிஞர்கள் ஜெனா முஸ்லிம் டாக்டர்ஸ் மாறு அவர்களோட பேச்சுவார்த்தைகள் நடத்தினார்கள். பல ரவுபக்கீம் அவர்களும் நடத்தி அவர்களுக்கு கலந்து அப்படி அவர்களும் அரசாங்கத்தோட இருக்கக்கூடிய அவரோட நல்ல காய்க்கும் அதை காய்க்கும்
ஒன்னும் சயின்டிபிக் முறையில இதை பத்தி தெரிஞ்சிருக்கிறவர்களுக்கான அதை காயப்போம். அரசாங்கம் அந்த நிலைமையை உருவாக்காம இந்த ஜேஎம்ஓல இருக்கக்கூடிய ட்ரேட் யூனியன்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்களை அவர்களை அனுப்பி அதை பத்தி கொள்ள அவர்களுக்கு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்தை எங்களுக்கு நம்ப முடியாது. இதை நீங்கள் பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணேயும் அதனால எந்த காரணத்தால நிகழ்வுக்கு அனுமதி நாங்கள் வழங்க முடியாது. தகவல் படி உண்மையாக அந்த டாக்டர் ஷெரீஃப் ப்ரொஃபசர் ரிஷி ஷெரீஃப் போல இந்த நாட்டில இருக்கக்கூடிய இலங்கையில இருக்கக்கூடிய லீடிங் டாக்டர்ஸ் மாறவர்கள் நான் நினைக்கிறேன். பல 30-40 வருட காலம் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவரும் அரசாங்கம் அவர்கள் இந்த நாட்டுக்கு செஞ்ச வேலைகளுக்கு கூட சரி ஒரு மதிப்பு அரசாங்கம் கொடுத்தது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற விடயம். இது ஒரு மனசாட்சி வந்து இல்லாத ஒரு அரசாங்கமாக தான் இங்க காணப்படுது. எங்களுக்கு தெரியும் இந்தியாவிலே மோடியுடைய அரசாங்கமும் மிக மோசமான ஒரு அரசாங்கம். அந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு பல அநியாயங்கள் நடக்குது எங்களுக்கு தெரியும். நாங்கள் எல்லாரும் அதை பார்த்து கொண்டிருக்கோம். ஆனால் மோடி கூட இந்த அரசாங்கத்துக்கு மிக மோசமான நிலைமைக்கு மோடி தள்ளப்படுது. மோடி கடைசி விருப்பத்தை முஸ்லிம் மக்களுடைய எங்களுடைய மதம் படிக்கு அடக்கிறதுக்கு இந்தியால மோடி அனுமதியை கொடுத்திருக்கிறார். அப்படி பார்க்க போகல ராஜபக்சேக்கு விட மோடி ஒரு அளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லும். ஏன்னா மோடிக்கு விட மிக மோசமான மனசாட்சி இருக்கக்கூடிய தான் இந்த ராஜபக்ச அவர்கள் வந்து நான் கூற வேண்டும். ஏனென்றால் இதனால அவர்கள் செய்த இந்த அநியாயம் ஒரு அநியாயம் அவர்கள் செய்தது. ஏனென்றால் உலகத்திலே எல்லா நாடுகளும் உடைய மக்களுக்கு அவர்களுடைய மரணத்தை அடக்கிறதா எரிக்கிறதான் இலங்கையில இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் அந்த உரிமை இல்லாமல் அது இல்லாமக்கினது ராஜபக்ச அவர்கள். இதுக்கு ராஜபக்ச மட்டுமல்ல அவர்களுடைய இருக்கக்கூடிய முஸ்லிம் உறுப்பினர்களும் கூட இப்போது அவர்களுக்கு அவருடைய பின்னாலே அவர்களுக்கு அலைந்து கொண்டு அவர்களுக்கு சுண்ணா பூசி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களும் இப்போ உருவெடுக்க வேண்டும். அவர்களுக்கு இது வசதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இன்னும் அதை பத்தி ராஜபக்ச அவர்களுக்கு அந்த வெள்ளை பூசி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனால் செய்ய ஒரு அரசாங்கம் வந்து வரலாற்று செய்யப்படும் என்னன்னா ஒரு சமூகத்துடைய மனசிலே இருக்கக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய எங்களுடைய பேரையை எங்களுடைய நான் வந்து ரவு பக்கீம் அவர்களுக்கு கூறினேன் இந்த இந்த இடத்துல இதை பத்தி நீங்கள் பேசுவாராம். இந்த கூட்டத்திலே நாங்கள் இருக்க தேவையில நாங்கள் இணைந்து போவோம். ஆனால் அந்த கூட்டத்துக்கு போன நேரத்திலே ஹரிஸ் அவர்களுக்கும் கூறினேன் இது ஒன்றும் நடக்க போறதில்லை. இவர்கள் எங்களை வர சொல்றது எங்களை சீரழிக்கிறதுக்கு தான் இவர்கள் வர சொல்றது. அதனால இந்த கூட்டத்தை போகாது என்று நான் எங்களுடைய பார்த்தேன் விட்டேன். அந்த கூட்டத்தில் கொண்டு ரவு பக்கீம் அவர்கள் பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நான் என் பக்கத்துல இருந்த அலிசாயர் மௌலானாக்கு நான் கூறினேன் உங்களுடைய லீடருக்கு மெசேஜை அனுப்பிங்க இங்க பேசுவாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த இடத்திலே அவர் பேசினாரன்னா அவரை ஒரு சீரழிப்பாளர் என்று தெரியும். அதே போல மஹிந்தரா அவர்கள் அவருடைய பேச்சுக்கு பிறகு அதை ரெக்கார்ட் பண்ணி அவர் டிவியிலே அவர்களுக்கு சார்பா இருக்கக்கூடிய டிவி சேனல்களை காட்டி சிங்கள மக்களுக்கு ஒரு தகவலை கொடுத்தார். என்னென்றால் ஹக்கீம் எல்லாம் சொல்றதெல்லாம் நாங்கள் செய்ய போறது இல்லை என்று ஒரு ஒரு சண்டித்தனம் ஒரு ஒரு அதிலே விளங்குது. அடுத்த சமூகங்களுடைய உணர்வுகளே ஒரு புரியாத ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு அரசாங்கம் என்றுதான் நான் சொல்லுவேன். அடுத்தது சரியா சொன்னீங்க. அடுத்தது இன்னொரு விடயம் அதில் நாங்கள் அவதானிக்க கூடியதா இருக்குது. டபிள்யூஹெச்ஓவால் கொடுக்கக்கூடிய இந்த விதிமுறைகளை இவங்க அணுகுமுறை ரெண்டு அணுகுமுறை கொடுக்கப்பட்டும் கூட
இதைத்தான் நாங்கள் கடைபிடிப்போம்னு பிடிவாதமாக இருக்கக்கூடியவர்கள் டபிள்யூஹெச்ஓவால் கொடுக்குற சல்லியை மட்டும் கொரோனாக்காக வேண்டி எடுத்துக்கொண்டார்கள். அதாவது நீங்கள் அவங்களோட அண்மையில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று நான் பார்த்தேன், அதாவது இலங்கை அரசுக்கு 203 பில்லியன் வந்ததாகவும், அது நீங்கள் 200,000 மில்லியன் என்று குறிப்பிட்டிருந்தீங்க, 203 பில்லியன் வந்ததாகவும், அதில் போதிய அளவு வேலைகள் மக்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் நீங்கள் குற்றம் சாத்தியிருந்தீர்கள். அதில் குறிப்பாக நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ளலாம், 6 பில்லியன் வந்து நன்கொடையாக கிடைத்திருக்கிறது, 120 பில்லியன் கடனாக எடுத்திருக்கிறார்கள். இன்னும் இந்தியா கூட 77 பில்லியன் தருவதாக கூறி மொத்தமாக 203 பில்லியன் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த விடயம் வந்து நீங்கள் குற்றம் சுமத்தியது ஏன், உங்களுக்கு எப்படியான ஆதாரபூர்வமான எந்த தகவல் உங்களுக்கு கிடைத்தது இது சார்பாக? இல்ல, எங்களுக்கு பல தகவல் பத்திரிகை மூலமா, அதே போல பல என்னென்றால், இவர்களுக்கு பல நாடுகளால் பல உதவிகள் இப்போது அரசாங்கத்தில் கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த உதவிகள் எடுத்த பணம் எடுத்த இந்த அரசாங்கம் எந்த எதிர்க்கு அவர்கள் செலவழித்தது சரியாக தெளிவாக விளங்குகிறது. அதனாலதான் நாங்களும் கூறினது, நீங்கள் உங்களுக்கு அரசாங்கத்துக்கு கிடைச்ச டொனேஷன்ஸ், கிடைச்ச பணங்கள் நீங்களோ எப்படி செலவழித்தது என்று மக்களுக்கு அது தெளிவாக கூற வேண்டும் என்று தான் நான் ஒன்று கூறினேன். அதே போல எங்களுக்கு விளங்கக்கூடிய, நீங்க சொன்னது போட்ட டபிள்யூஹெச்ஓ கைட்லைன்ல இவர்கள் எல்லா கைட்லைன்ஸையும் பின்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த கொரோனா மரணம் சம்பந்தமா கொடுத்திருக்கிற கைட்லைனை மட்டும்தான் பின்படுத்துறதில்லை. ஆனால் ஆரம்பத்துல ஹெல்த் மினிஸ்ட்ரி வெளியிட்டுன சர்க்குலர்ல கூட இந்த கைட்லைன் இருக்கிறது. ஆரம்பத்துல அவர்கள் இரண்டு விதத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள், அது சர்க்குலர்லயும் இருந்தது, மரணங்கள் அறிக்கை மேலும் மரணங்கள் அடக்கே மேலும். முதலாவது மரணம் நடந்து அது எரிக்கிற நேரத்திலே, கொரோனாவுக்கு முஸ்லிம் மரணம் நடந்து அது எரிக்கிற நேரத்திலே இலங்கையில இந்த கைட்லைன் இருந்தது. அதுக்கு பிறகுதான் அவர்கள் மீண்டும் கெசட் பண்ணி, இரண்டாவது மரணம் நடந்ததுக்கு பிறகுதான் அவர்கள் மீண்டும் கெசட் பண்ணி அடக்கையில எரிக்க மட்டும்தான் வந்து அந்த முடிவு. அது உண்மையா கெட்ட தெளிவாக இது வேண்டும் என்று எடுத்த முடிவு வந்து எல்லாருக்கும் விளங்கக்கூடிய நிலைமையில இருக்கிறது. என்னென்றால் எங்களுக்கு எங்களுடைய பக்கத்து நாடுகள், உலகத்தில் இருக்கிற 183 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் இது ரெண்டு விடயமும் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே போலதான் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபா பழியவடன், பிரபா அந்த பழியவடனை போல டாக்டர்ஸ் அவர்கள் இது சம்பந்தமா ஸ்பெஷலிஸ்ட் அவ அவ கூட கூறினது, எந்த காரணத்தை கொண்டும் தண்ணியோட இந்த கொரோனா வைரஸ் பிக்ஸ் ஆகுறது இல்லை அப்படி வந்து இல்லை அப்படி தெளிவா எல்லாரும் கூறியிருந்தது. அந்த நேரத்துல கூட அரசாங்கம் அரசாங்கத்தோட பாராளுமன்றத்தில் எல்லா உறுப்பினர்கள் ரிக்வெஸ்ட் பண்ணினது, ஜனாதிபதி அவர்கள் கிட்டாலே, பிரைம் மினிஸ்டர் கிட்டாலே இதை பத்தி பேசுறதுக்கு ஒரு குழு நியமி, ஒரு ஒரு மெடிக்கல் 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 ஆபீசர்ஸ் மாறு, அதே போல இந்த சப்ஜெக்ட பத்தி ஸ்பெஷலிஸ்டா இருக்கக்கூடிய அதை பத்தி இருக்கக்கூடிய அறிஞர் மார்களுடைய ஒரு குழுவை நியமித்து அது மூலமா இத முடிவெடுங்க என்று தான் கூறினது. ஆனா அரசாங்கம் அதையும் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு குழுவே கூட இந்த உருவாக்குறதுக்கு நியமிக்கிறதுக்கு அரசாங்கம் ஏழாம் சொன்னது, அதுல விளக்கு இவர்களுடைய நிலப்பாடு, இவர்கள் இப்படி ஒரு அரசாங்கம் ஒரு இவருடைய மனநிலப்பாடு என்னன்னா, இவர்கள் அடுத்தவர்களுடைய கஷ்டங்களும் அடுத்தவர்களுடைய துக்கங்களையும் கேட்க தயாரா இல்லை என்று தான் அவர்கள் தெளிவா அவர்களுடைய நடவடிக்கை மூலமா எங்களுக்கு. ஓ, இப்ப அது உண்மையிலுமே எல்லா முஸ்லிம்களுக்கும், உதாரணமாக இலங்கையில எஸ்எல்எஃபிக்கு ஓட் பண்ண இருக்கிறவங்களா இருக்கட்டும், யூஎன்பியா இருக்கட்டும், எல்லா முஸ்லிம்களையும் பாதித்து வரும் வீடு. அதுதான் நான் சொல்லுவாரது என்னன்னா, அரசாங்கத்தோடு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஆதரவா இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் கொரோனா சம்பந்தமா மரணம் நடக்க நாளைக்கு அவர்களுடைய மரணம் இருக்கப்படுது. இது யூஎன்பி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வந்து அதுல இது ஒரு
பொது சமூக பிரச்சனை இதை விளங்கிக் கொள்ளணுமே. நாங்கள் முஸ்லீம் சமூகம், நாங்கள் கட்சி சார்பா இருக்கிறோம். நான் வந்து யூஎம்பியில இருந்து இப்ப ஐக்கிய மக்கள் சக்தியில இருக்கிறேன், முஸ்லீம் காங்கிரஸ்ல ரோபா கிம் இருக்கிறார், விஷாபதுதீன் இருக்கிறார், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில முஸ்லீம்கள் இருக்கிறார், மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அது 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 பிரச்சனை இல்லை, அது ஓகே. எங்களுக்கு அரசியல் நாங்கள் விருப்பமான கட்சிகளுக்கு இருந்து செய்யணும். ஆனா இது அரசியல் பிரச்சனை ஒன்றால் சமூக இது ஒரு சமூகத்தினருடைய பிரச்சனை. அப்ப அந்த பிரச்சனை எல்லா கட்சிகள்ல இருக்கிற முஸ்லீம்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்கிறது. நீ அதை விளங்கிக் கொள்ளணும். மஹிந்த ராஜபக்சோட இருக்கிற முஸ்லீம் உறுப்பினர்கள் நாளைக்கு அவர்கள் மரணம் கொரோனாவில மரணம் ஆயினால் அவர்களுடைய மரணமே மையத்தை கொண்டு போயிட்டு எடுக்கத்தான் போறாங்க. அவர்கள் மஹிந்த ராஜபக்சோட இருந்தே அடக்க போறது இல்லை. அவர்கள் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளாம சும்மா பொய்க்கு இந்த இன்டர்வியூல வந்து மஹிந்த ராஜபக்சேக்கு வி கோட்டாபய ராஜபக்சேக்கு சும்மா அர்த்தம் இல்லாம கருத்து இன்னும் இந்த அவர்களும் ஏமாறுறது, இருக்கிற ஆட்களையும் ஏமாத்த பார்க்கறது அதுதான் இப்ப நடக்கிறது. அவர்களும் ஏமாந்திதான் இருக்கிறார்கள், அவர்கள் ஏமாந்து இருக்கிறார்கள். நீங்க அவர்கள் போன வந்தா மஹிந்த ராஜபக்சேக்கு சார்பா பேசினா, கோட்டாபய சார்பா பேசினா கொஞ்சம் சல்கையோடு கிடைக்கும். தென்னிடத்துக்கு நேஷனலிஸ்ட்ல ஒரு பண்ணி கிடைக்கும், வேற வேற ஒரு டிரெக்டர் போஸ்டோ எடுக்கலும், அப்படிலாட்டி ஒரு எம்பசடரா போயிலும் அப்படின்னு சல்கையோ கிடைக்கும். ஆனால் அவர்களால சமூகத்துக்கு ஒன்றுமே செய்ய முடியும். கட்டாயம் அரசியலில் உண்மையில் சாதிப்பது வேறு விடயம், சமூகத்துக்காக உழைப்பதுன்றது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். அந்த அடிப்படையில் இப்ப சென்ற ஜனாதிபதி தேர்தலில் இப்ப சஜித் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் நாங்கள் சப்போர்ட் பண்ணினோம், ஆதரவு அளித்தோம், பிரார்த்தனைகள் செய்தோம். என்றாலும் சிங்கள மக்களின் தேசியவாதத்தால் அல்லது இனவாதத்தால் சொல்லலாம், அது தோற்கடிக்கப்பட்டுச்சு. இந்த முறை பிரதமராகி அரசை நிறுவும் சாத்தியம் எந்த அளவுக்கு சஜித்துக்கு இருக்கிறது? நாங்கள் இந்த தேர்தல்ல சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தான் எங்களுடைய பிரதம வேட்பாளராக இருக்கக்கூடிய நிலைமையில் எங்களுக்கு கிடைத்த தகவல் தான் ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு வாக்களித்த 69 லட்சம் மக்களுடைய வாக்குகளும் இல்ல, அவர்களுக்கு ஒரு குறைஞ்சது 10-12 லட்சம் வாக்குகள் மீண்டும் கிடைக்க போறது இல்லை, அது சிங்கள மக்களுடைய வாக்குகள். எனவே இப்ப இந்த 8 மாசத்திலையும் அரசாங்கம் மக்களுக்கு விளங்கக்கூடிய மக்களுடைய செய்யக்கூடிய அபிவிருத்தி திட்டங்களா அவர்களுக்கு பொருளாதார ரீதியாகவோ மக்களுக்கு கிடைத்தது ஒண்ணுமே இல்லை. நாட்டுடைய நிலைமை நாளுக்கு நாள் அபிவிருத்திகள் அதே போல பொருளாதார ரீதியா நாங்கள் மிக மோசமான நிலைமைக்கு தான் இப்போது நாடு தள்ளுபட்டு கொண்டிருக்கு. எனவே இந்த நாட்டு இந்த இவர்களுக்கு வாக்களித்த சிங்கள மக்கள் கூட மிக ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போது உருவாக்கி நான் சொல்ல போறது இல்லை. இந்த தேர்தலில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளில் நிறைய வாக்குகள் குறையக்கூடிய வாய்ப்பு. நிச்சயமா இந்த கருணாம்மானுடைய ஸ்டேட்மெண்டாலையும் சிலவேளை சிங்கள வாக்குகள் திரும்பலாம். கருணாம்மானுடைய ஸ்டேட்மெண்ட் அவர்களுக்கு பாதிப்பா இருக்கு. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கட்சியார்களே கருணாம்மானுக்கு ஆயுதம் கொடுத்தது சஜித் பிரேமதாஸ் ராஜபக்சேவுக்கு மறந்துட்டு 2005 ஜனாதிபதி தேர்தலில் அவரு திரான் அலஸ் மூலமா ராடா அந்த நிர்வாகம் மூலமா டிடி வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் அவர் வழங்கினார்கள். வடக்குல இருக்கக்கூடிய மக்களுக்கு வாக்களிக்க கூடாது, அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதுவுமே பாராளுமன்றத்துல சீபதி சூர்யாஜி அவர்களும் கூறினார்கள், திரான் அலஸ் அவர்களும் கூறினார்கள். நீ அதனால அந்த பிரச்சனையும் அவர்களுக்கும் வந்திருக்கிறார். அதே போல மைந்தானந்த் அலுக்கி அம்கே அவருடைய
கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட அவர்கள் பேசின விஷயம். அதே போல இன்று எங்களுக்கு தெரியும் அந்த பல கோடி கணக்கான ரூபாய்கள் இன்று 890 கோடி தல்பிசையில இருக்கக்கூடிய அந்த பீச்சை வகைகள் சார் கட்ட வேண்டும் என்று அந்த போட்ட மணல் எல்லாம் கடலுக்கு போன விடயங்கள், அப்படி பல விடயங்கள் இப்போது அரசாங்கத்து இந்த காலத்திற்கு நடந்த விடயங்கள் கூடுதலான விடயங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக தான் அந்த விஷயம் எல்லாம் இருக்கிறது. எனவே சிங்கள மக்கள் மத்தியில கூடுதலான இந்த மிடில் கிளாஸ் ஆளுங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த மிடில் கிளாஸ் ஆளுங்கள் அரசா அதே போல நாங்க இருந்த கவர்மெண்ட் செவன் கவர்மெண்ட் செவன் மாதிரி அரசாங்கத்தை பத்தி ஒரு நல்ல முடிவில் இல்லை. என்னென்றால் இப்ப ஜனவரி மாசம் அவர்களுக்கு உடைய சம்பளம் கூட்டுறது இருந்தது, அதை அவர்கள் கூட்டவிட்டார். அதே போல அவர்களுக்கு கிடைக்கிற பல சலுகைகள் கூட நிறுத்தி இருக்கிறார்கள், ஓவர் டைம்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல இப்ப அன்று ஜனாதிபதி அவர்கள் சென்ட்ரல் பேங்க் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்திலே ஒரு வேலை செய்வர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு பேசின முறையை பற்றி மிக கவலையில் இருக்கிறார்கள். ஒரு பயமும் அவர்கள் மத்தியில் இப்போது உருவாகி இருக்கிறது. எனவே அரசாங்கத்தில் வேலை செய்வர்களும் இந்த அரசாங்கத்தை பற்றி இப்போது ஒரு நல்ல நிலைப்பாட்டிலே இல்லை. அதனால அரசாங்கம் இந்த இப்போது கூடிய அவர்களுக்கு நிறைய வாக்குகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த காரணத்தாலும் நாங்கள் முயற்சி செய்கிறது 113 உறுப்பினர்கள் எடுத்தால் எங்களுக்கு ஏதும் நிச்சயமாக சதீஷ் பிரேமதாஸ் அவர்களே பிரதமராக அரசாங்கத்தை உருவாக்க இல்ல. இப்ப நீங்க சொல்றபடி இப்ப இந்த கருணா அம்மானுடைய விஷயத்தாலையும் இந்த மஹிந்தானங்க அலுத்கமகேடு விஷயங்கள் போன்றவர்களாலையும் இந்த வாக்குகள் சிங்கள மக்களிடத்துல குறையுமாக இருந்தாலும் அவர்கள் இந்த முஸ்லிம்களுடைய இந்த ஜனாசா விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கின்ற விடயத்தில் சிங்கள மக்களுக்கு இப்படி தோன்றலாமே, முஸ்லிம் கட்டியட்ட இத்தனை விதியட்ட அப்படி நடண்ட துண்டனே ஏ ஹிந்தா அபி மேகல் சந்தை திமுன்னு சொல்லி அவர்கள் முடிவெடுக்கலாம். நீங்க சொன்னது போல இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் அரசாங்கம் அவர்களுடைய பொலிட்டிக்கல் அவர்களுக்கு சேனல்ல இப்போது பாசிட்டிவ் அட்டாக்கை பத்தி தான் கைப்பற்றி இருக்காங்க. அப்படியே பழைய வீடியோ பிக்டோரியல் போட்டு பழைய செயல்களை மீண்டும் கைப்பற்றி இருக்காங்க. சிங்கள மக்களுடைய வாக்குகளை ஏற்றுமாறு ஒரு முயற்சி. அதே போல இந்த கொரோனா சம்பவமும் உண்மையாக அவர்கள் சிங்கள மக்களை சந்தோஷப்படுத்த அந்த முடிவு எடுக்கு. என்னென்னா சிங்கள மக்களுக்கு அவர்களுக்கு தாவலை கொடுக்க வேண்டும், நாங்கள் பக்கையும் பூஜா பகுதியும் போல அவர்கள் செல்வத்தை நாங்கள் கேட்க போறதல்ல, அப்படி ஒரு அரசாங்கம் அல்ல இருந்து அப்படி ஒரு தகவலை இப்ப அவர்கள் கொடுத்திருக்கிறார். எனவே இதிலே அவர்கள் முயற்சி செய்வது இந்த சிங்கள பேரினவாதத்தை மீண்டும் உருவாக்கி அதிலே அவர்களுடைய வாக்குகளை கூட்டிக் கொள்ள இயலுமான ஒரு முயற்சி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளில் செய்ய முடியாது, இந்த தட்டை செய்வார்கள், ஆனால் தொடர்ந்து அதை அந்த அந்த அரசியலை செய்ய இயலாம். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு விளங்கக்கூடிய நிலைமை என்னன்னா எதிர்காலத்துல வரக்கூடிய இந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கு இந்த இருக்கு. அதனால அவர்கள் பொருளாதார பிரச்சனைகளை வார நேரத்துல இனவாதத்தை தூண்டத்துக்கும் இந்த பிரச்சனைகளை இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய பக்கத்துக்கு சிங்க மக்களுக்கு பார்த்து அவர்கள் கடந்த காலத்திலே 2009 2015 வித அவருடைய அரசியலும் அதைத்தான், இப்போதும் அவர்களுடைய அரசியல் அதைத்தான். அவர்களுடைய இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய பார்த்தால் இப்ப தேர்தல் ஜனாதிபதி தேர்தல்ல யார் அந்த மது மாதிரி ஆகுதுல என்னோ காய்ச்சல்ட்டு அந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்துல அதிலே இருந்த ஒரு முஸ்லிம் உறுப்பினர்கள் அனுப்பினார்கள் கோட்டாபி ராஜபக்ச அவர்கள் அவை நாங்கள் அடிக்க போறதில்லை என்று அந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்துல மதுமாத அளவில் நடந்த அவர்கள் ஒரு பேச்சையை வைத்து அது முஸ்லீம்களுக்கு எதிராக அவர்கள் காய்த்தார்கள்.
அதை வைத்து பல முடிவுகள் எடுத்தார். ஆனால் இப்ப எங்களுக்கு தெரியும் மதுமாதவாதிகளும் மீண்டும் இந்த ஜனங்க பாராளுமன்ற தேர்தல் மொட்டு சின்னத்துல அவர் கம்பா மாவட்டத்தை போட்டி போடுறார். நீ அன்று அத அதை நிறுத்தினது பொய்க்கு மக்களுக்கு காத்துக்கு ஒரு ஒரு நாடகம் ஒன்று அன்று செஞ்சார்கள். இன்று அவரும் மறுபடியும் மொட்டு சின்னத்துல கம்பா மாவட்டத்தில் போட்டி போட்டு இருக்கிறார்கள். அதே பேச்சை தான் மீண்டும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய திட்டி மாறுது அப்படின்னு காணப்படுறது. அதனால இதுல இருக்கிற விஷயம் என்னென்றால், இப்ப நீங்கள் பார்த்தால் இந்த தேர்தலில் கூட பாராளுமன்ற தேர்தலில் இப்ப கொழும்ப மாவட்டத்தை நாங்கள் இருந்தால் மொட்டு சின்னத்துல ஒரு முஸ்லிம் உறுப்பினர்களும் இல்லை. அதே போல தமிழ் உறுப்பினர்களும் இல்லை. ஆனால் இந்த கொழும்பு மாவட்டத்தில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு அவர்கள் கூடுறது அந்த கோட்டாபி ராஜபக்சியுடைய இணைந்து இருக்கிற சட்ட உறுப்பினர்கள் அவருக்கு வாக்களிக்கிறார்கள். ஆனா ஒரு முஸ்லீம் உறுப்பினர்களையும் போடவில்லை, போடவில்லை. கட்டாயம் உண்மையான ஒரு கேள்வி, முக்கிய மக்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு கேள்வி. உண்மையா மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்துல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மொட்டு சின்னத்துல மொட்டு சின்னம் வர முந்தி அவர்கள் இருந்தது வெத்தில சின்னம், அதுக்கு முந்தி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சின்னம். ஆனா சின்னத்திலையும் அவர்கள் எந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமா கொழும்பு மாவட்டம் முசம்மிலுக்கு என்ன நிகழ்ந்தது? முசம்மிலுக்கும் வாய்ப்பு இல்லையா? அதான் முசம்மில் நாதியார் இப்ப அவரும் திருநாயகர மாவட்டத்தில் போட்டு போட இருந்தார், அவருக்கும் கொடுக்கவில்லை. அதுல விலங்குது என்னன்னா இவர்களுக்கு தேவை இந்த நாட்டுல சிங்கள மக்களுடைய வாக்குகளை மட்டும் எடுத்து அரசாங்கத்தை உருவாக்கும். அதனாலதான் நம்பிக்கையில் இருக்கிறார்கள் முஸ்லிம் மக்களுடைய வாக்குகளை நம்பாமல். தேவையில்லை, தேவையில்லைன்னு தான் சொல்றாரு. அரசாங்கம் முஸ்லிம் மக்களுடைய வாக்குகள் தேவையான ஒரு முஸ்லிம் பிரதிநிதித்துவம் வைக்க வேணுமே. கொழும்பு மாவட்டத்துல அவர்களுடைய லிஸ்டை ஒரு முஸ்லீம் ஒருவரை நிறுத்தவே கட்டாயம். அப்பதானே முஸ்லீம்கள் வந்து வாக்களிப்பார்கள். முஸ்லீம்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டுமே, இருக்க வேண்டுமே. அப்ப அதை அவர் கொடுக்காம, அந்த பிரதிநிதித்துவத்தை கொடுக்காம அந்த மொட்டுலே இருக்கக்கூடிய சில முஸ்லிம் உறுப்பினர்கள் அவர்கள் பேசி கூட்டம் வைத்து கூறுறது இவருக்கு வாக்களிங்க, அவருக்கு வாக்களிங்க, சிங்கள உறுப்பினர்களுக்கு வாக்களிங்க, இவர்கள் பேசி முஸ்லீம் அப்படி சங்கடமான நிலைமை. எனக்கு தெரியா, எனக்கு விளங்குது என்ன அவசியம் அவர்கள் கலசனை முடிஞ்சு கொண்டு கேட்டு விக்கம் இல்லாம அடே முத முத ஃபைட் பண்ணி அவங்களோட கொழும்பு மாவட்டத்துல அவங்களோட கட்சி மூலம் ஒரு முஸ்லீம் உறுப்பினரை போட பார்க்கும். கண்டிப்பா அதை போட்டுக்கொள்ள இயலாம, அதை செய்ய இயலாம, வெக்கம் இல்லாம. இந்த முறை எல்லோரும் எதிர்பார்த்திருந்தது அலி சப்ரி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கொடுப்பார்கள் என்று எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது. அது அலி சப்ரி அவர்கள் நேஷனலிஸ்ட் இருக்கிறார் தானே, அவருக்கு நேஷனலிஸ்ட் கிடைக்கும். அது நேஷனலிஸ்ட் கிடைக்கும் போது அவருக்கு மக்களுக்கு சேவையாற்ற முடியாது. ஒரு அவர் உதாரணமாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்தால் தானே அவருக்கு புரியும். அவர்கள் கொழும்பு மாவட்டத்துல போட்டி போடுறதுன்னா இப்ப எனக்கு தெரியும். இப்ப இப்ப இந்த கொழும்பு மாவட்டத்துல இப்ப ரெண்டு மூணு நாளா உறுப்பினர்கள் முஸ்லிம் பிரதேசத்துக்கு போயிட்டு இவருக்கு வாக்களிங்க, அவருக்கு வாக்களிங்க, சிங்கள உறுப்பினர்களுக்கு வாக்குகள் சேர்த்து கொடுக்குறாங்க. அப்ப அதை செய்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனை அதான் இல்ல, எனக்கு இருக்கிற பிரச்சனை மொட்டு சின்னத்துல ஒரு முஸ்லீம்கள் ஒரு முஸ்லீம் ஒருவரை போட்டுக் கொள்ளத்துக்கு இயலாம போன இவர்கள் இப்படி முஸ்லீம்களுக்கு சொல்றது அவருக்கு எங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் இல்லாட்டி ஒரு குழந்தைகள் வெக்கமான மோசமே கொண்டு இப்படி. அப்ப அது ஒண்ணுமே இவர்களுக்கு இல்லையா? எனக்கு உரிமை அது கொழும்பு மாவட்டத்துல இருக்கிற முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு உரிமை. அதே போல மொட்டு சின்னத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. போக்குறது விருடுறது இரண்டாவது விஷயம் ஒரு முஸ்லீம் உறுப்பினரை நிறுத்தவே. எத்தனை உறுப்பினர் அவர்கள் காட்டினது, அதுவே தான் அவர்கள் காட்டினது.
நாங்களும் நாங்க உங்களுடைய சமூகத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். அதே இடம் கொடுக்காம முஸ்லிம் சமூகத்துக்கு இவர்கள் கூறுறது நீங்க வாக்களிங்க வாக்களிங்க, அப்படி வாக்களிக்க போறது இல்ல. அப்ப முதலாவது இவர்கள் செய்ய வேண்டும் என்னென்றால், மொத்த சின்னத்தை கூடிய தலைவர்மார்களுக்கு போய் செல்லணும், நீங்க முதல் முதல் ஒரு முஸ்லிம் உறுப்பினரை இந்த தேர்தலில் நிக்குவீங்க, எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்லி இருக்கலாம். அதே செய்யலாம போயிட்டு, அதே செய்ய அதே செய்து கொள்ள ஏதா அவங்களோட தலைவருக்கு போயிட்டு முதல் முதல் சொல்ல ஏதா, அதே ஒரு முஸ்லீம் ஒருவர் நிறுத்துங்க தேர்தல் அதை நிறுத்தினா தான் நிகழ்ச்சி போயிட்டு முஸ்லீம்களுக்கு சொல்ல வாக்களிங்க. அதே அதே நிறுத்துக் கொள்ள இல்லாம இங்க போயிட்டு முஸ்லீம் பிரதேசத்துக்கு போயிட்டு கொண்டு அந்த முஸ்லீம் இல்லாத நபர்களை பணம் வந்து முஸ்லீம் வாக்குகளை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யல, சாத்தியம் இல்லாத ஒன்று, அர்த்தம் இல்லாதது இருக்கு. இது எனக்கு அதான் நான் சொன்ன இவர்களுக்கு வந்து எனக்கு தெரியா ஒன்று, இவர்களுக்கு அரசியல் வேண்டும், அப்படி இல்லாட்டி அரசியல் தெரியாட்டி உரமா இருக்கும். அது அது ரெண்டுல ஒன்று செய்யும், இது ஒன்றுக்குமே இல்லாம சும்மா யார யார சரி பணம் வந்து இவனுக்கு வாக்களிக்க அவனுக்கு வாக்களிக்க சேர்ந்து அரசாங்கம் எது வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய பிரதிநிதிகள் பாராளுமன்ற தெரிவிப்பார் ரிஷாத் பதுர்தீன் அவர்கள் ஒரு குறுகிய காலத்துல ஒரு மாபெரும் வளர்ச்சி, ஹக்கீமுக்கு 1000 குறைகள் இருக்கலாம், ஆனால் எங்களுடைய முஸ்லிம் தலைமைகள் என்று சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு அங்கே பாராளுமன்றத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய முஸ்லிம்களுக்கான பிரச்சனை. அப்ப அந்த மாதிரி கட்டத்துல நீங்க இல்ல, நான் சொல்ல வர என்னென்றால், நான் தெரிவிக்கக்கூடிய மொட்டுவன் சொல்லக்கூடிய கட்சி இந்த நாட்டை தேசிய கட்சி வந்து அவர்கள் இந்த நாட்டை தேசிய கட்சி தலைவர் மைந்தராஜ் பொதுஜன பிரமுன என்று சொல்லக்கூடிய தேசிய கட்சி அவருடைய தலைவர் மைந்தராஜ் பாக்ஸ் அவர்கள் கூறுவது போல நாங்கள் சிங்கள தமிழ் எல்லாத்தையும் அர்த்தத்தை மாவட்டத்துல கொல்கத்தா மாவட்டம், கம்பா மாவட்டம், திருநாகல்ல, கேகல்ல, கண்டி மாவட்ட மன்னியன் தவிர மத்த எல்லா மாவட்டங்கள் அதிகமாக்கூடிய தமிழ் மக்கள் அவர்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அப்படி செய்யவில்லை. அப்படி செய்யாதது போன பெரிய ஒரு தவறு. என்ன தவறுன்னா, அரசியல் ரீதியா நாங்க நீங்க விளங்கக்கூடிய சிறு தவறு உண்டாதுல, இது அவர்கள் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு பெரும்பாலும் மக்களுக்கு ஒரு தகவலை வழங்குகிறார்கள். நாங்கள் இந்த நாட்டில் தமிழ் முஸ்லிம் வாக்குகள் இல்லாம அரசாங்கத்தை நாங்கள் உருவாக்குவோம், அதன் மூலமா இந்த நாட்டில் பெரும்பாலும் மக்கள் மத்தியில மீண்டும் எங்களுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் அதே போல சந்தேகங்கள் எங்களை பத்தி ஒரு விரக்தி உருவாக்கக்கூடிய நிலைமை இவர்கள் நாட்டினுடைய அபிவிருத்திக்கும் நாட்டுடைய எதிர்காலத்துக்கும் இனங்கள் மத்தியிலே ஒத்துமை உருவாக்கக்கூடிய நிலைமைக்கும் அது இப்போது நான் நினைக்கிறேன். எதிர்காலத்தில் இந்த நாட்டின எதிர்காலத்துக்கு பெரிய ஒரு பாதிப்பான கட்சியில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் உறுப்பினர்களுக்கும் இது விளங்குறது இல்லை என்று சொன்னால் கவல் ஒன்று, அவர்கள் செல்ல வேணும், நாங்கள் யாரும் போறதால முஸ்லீம் உறுப்பினர்கள் இருக்க வேண்டும், அதை செய்யறதுக்கும் அதை செல்றதுக்கும் அவர்களுக்கு முதலிருந்து, ஆனாலும் பெரிய கதனா பெரிய கதை காய்க்கிறது. சிங்கப்பூர் ஆகிறதுக்கு லீக்குவான் போல லீக்குவான் விதமாய் மதத்தனமான வேலை செய்ய இல்லை. மகாத்தீர் முகமது தெரியாத விஷயங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு காட்டி கொள்வார்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். லீக்குவான் ஒரு நாள் இனவாதியாவே இல்லை, மகாத்தீர் முகமது ஒரு நாளும் இனவாதியாவே இல்லை. லீக்குவான்யூ லீக்யான்யூ சிங்கப்பூர்ல எல்லா இனங்களையும் எல்லா இனங்களையும் சேர்த்து கொண்டு சிங்கப்பூரில் அந்த நாட்டை அபிவிருத்தி செய்தனால்தான் அந்த நாட்டுல மலே இனத்துக்கு சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு பிரதமராக வரக்கூடிய நிலைமை அந்த நாட்டில் உருவாகும். ஏனென்றால் அன்று லீக்வான் சிங்கப்பூர்ல ஜனாதி அவர்கள் அன்று சிங்கப்பூர்ல தலைவராக அந்த அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பத்துக்குள்ள மூலமாக இனவாதத்தை அவர் ஒழித்தார். இனவாதத்தை ஒழிக்கிறதுக்கு அவர் அன்று சட்டங்கள் கொண்டு வந்தார். அதன் மூலமாக
சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய மலே மக்கள், சைனீஸ் மக்கள், தமிழ் பேசக்கூடிய மக்கள், அந்த எல்லா இனங்களும், சிங்கப்பூர் லாங்குவேஜை பேசக்கூடிய மக்கள், அவர்கள் எல்லாரும் ஒரு சிங்கப்பூரியன அந்த வந்ததால தான் சிங்கப்பூர்லே மலே இனத்துக்கு சேர்ந்த ஒரு பெண்மணி பிரதமராக வந்த வாய்ப்பு கிடைச்சு. அதனால லீ குயானும் இங்கே இருக்கிற தலைவர்மார்களையும் ஒன்றுக்கு போட்டு பேச முடியாது. அரசியலும் தெரியா, லீ குயான் தெரியா, இந்த பொலிட்டிக்கல்ல முதலாவது இந்த அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாமத்தான் இவர்கள் வேலை செய்கிறார்கள். அது மிக உண்மையான கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக பேரளவில் முஸ்லீம்களாக அவர்கள் இருந்த போதிலும் முஸ்லீம்களின் உரிமைக்காக எல்லா விடயத்திலையும் நாங்கள் சண்டை பிடிச்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை தான் இலங்கையில் இருக்குது. அப்போ ஏன் இதை மட்டும் விட்டு கொடுத்துட்டு பேசாமல் இருந்தார்கள்ன்றது ஒரு பெரிய ஒரு கேள்வி தான். உண்மையில நீங்க சொன்னது போல இது உண்மையான இது ஆரம்பம் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த நொமினேஷன் நேரத்தில் அவரையும் அவர்களையும் இதுவரை கைக்காமல் இருந்ததுன்னு எனக்கு தெரிய முடியாது. அப்படி ஒரு முஸ்லீம் உறுப்பினரை போடாம வந்து முஸ்லீம்களுடைய வாக்குகளை கேட்கறது எனக்கு விளங்குது இல்லை. முஸ்லீம்கள் எப்படி வாக்களிக்க போறது? அதுல ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு விளங்குது, ஒன்று பயன்காட்டி வாக்குகளே இருக்க போறாங்க. முஸ்லீம்கள் வாக்களிப்போனும் அப்படி இல்லாவிட்டால் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், நீங்கள் வாழ முடியாது இந்த நாட்டுல, அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கி பயன்காட்டி வாக்குகளை எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சின்னு நடக்குது. உண்மையான ரொம்ப நாள் கண்டிக்கோணமான விஷயம் என்னன்னா, இது ஒரு ஜனநாயக நாடு, எங்களுக்கு யாருக்கும் நாங்கள் விருப்பமான ஆட்களுக்கு வாக்களிக்கையில் அது இந்த நாட்டில் எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமை. ஆனால் முஸ்லீம் சமூகத்தை நோக்கி இவர்கள் முஸ்லீம் சமூகத்தை செவத்துக்கு சாத்தி அவர்களை பயன்காட்டி அவர்களுடைய வாக்குகளை எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தல். அதை நாங்கள் உண்மையா வெளியே கொண்டாடவான வேணும். அது உண்மையான ஒரு பயங்கரமான விஷயம், சமூகத்தை பயன்காட்டி வாக்குகள் இருக்கு. மற்றது நான் உங்கள்கிட்ட கேட்க இருந்தேன் என்னன்னா, சஜித் பிரேமதாஸ் அவர்களை பொறுத்த மட்டில் முஸ்லீம்கள் நூற்றுக்கு ஒரு 90-95% அவருக்கு ஆதரவை வழங்கினார்கள் என்று பரவலாக பேசப்படுது. என்றாலும் அவர் முஸ்லீம் சமூகத்துக்கு பெரிதளவில் சில வாக்குறுதிகளையோ முஸ்லிம் சமூகத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் ஸ்டேட்மெண்ட்களையோ வெளியிடாமல் அவரும் ஒரு சிங்களவாதியாகவே தன்னை காண்பித்துக் கொண்டிருப்பதையும் சிலர் குற்றம் சாட்டுகின்றார்கள். அவருடைய அவருடன் நெருங்கி பழகினவர் என்ற விதத்தில் அவருடைய மிஷன் விஷன்ஸ் எப்படி இருக்கின்றது, அவற்றை பற்றி கொஞ்சம் கூறுவார்கள். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வேலை செய்யக்கூடிய தலைவர்கள் விஷாத்ரதுங்க எதிராக பேரினவாத சக்திகள் அவருக்கு விரோதமா எவ்வளவு தாக்குதல் நடத்தினதுன்னு அவருக்கு நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். ஆனா சஜித் பிரேமதாஸ் அவர்கள் விஷாத்ரதுங்க அவர்களை ஓரமாக்கவும் இல்லை, அவரை ஒதுக்கவும் இல்லை. இன்னும் அவருடைய அவரையும் அவருடைய முன்னணியிலே இந்த ஐக்கிய மக்கள் சக்தியிலே விஷாத் பகதூர்ஜியும் முக்கியமான ஒரு தலைவராக இருக்கு. அதிலே விளங்குது தானே மிச்சம் நாங்கள் அதை பற்றி பேச தேவையில் அதிலே விளங்குது. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் விஷாத் பகதூர்ஜியினை அவர்களே அவர் கைவிடவில்லை. அவர்களுக்கு சிங்கள மக்கள் மத்தியில ஆதரவு குறைந்தாலும் அவரு ரிஷாத் பத்ருதீன் அவருடைய அந்த அரசியல் முன்னணியிலே அவர் இருக்கிறாங்க. அதுவே தெளிவா இருக்கிறது. அவரு மற்ற சிங்கள தலைவர்கள் போலால் அவரு இந்த நாட்டுல எல்லா இனங்களையும் இணைந்து கொண்டு போனா தான் இந்த நாட்டிலே ஒற்றுமை உருவாக்கலும் வந்து அந்த கருத்திலே அவர் தெளிவா இருக்கிறார். ஓ, அது உண்மையிலுமே எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சி. இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தேர்தல் எவ்வாறு முடிவாகின்றது. எங்களுடைய கையில் எதுவுமே இல்லை. அந்த அடிப்படையில் உங்களுடைய இந்த சரியான பிஸி ஷெட்யூலில் நீங்கள் நேரம் ஒதுக்கி எங்களோடையும் வந்து இந்த கலந்துரையாடலை நடத்தி மக்களுக்கு பல தெளிவுகளை வழங்கினீர்கள்.
கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பொறுமையாகவும் பதில் சொன்னீர்கள். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எதிர்வரக்கூடிய தேர்தலிலும் நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான வெற்றிக்கான நாங்கள் இறைவனை பிரார்த்தித்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ், எங்களுடைய முஸ்லீம் பிரதிநிதர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் பாராளுமன்றத்துக்கு சென்று மக்களுக்காக அவர்கள் சேவையாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒன் லிஸ்டருடைய ஆதரவு. அந்த அடிப்படையில் நேயர்களுக்கு இறுதியாக நீங்கள் என்ன கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றீர்கள்? நேயர்களுக்கு நான் கூற விரும்புவது என்னென்றால், இந்த கொழும்பு மாவட்டத்தில் மட்டுமல்ல இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நிலைமை இப்போது இந்த நாட்டை உருவாகியிருக்கு. எனவே எங்களுக்கு எதிர்காலம் மிக அச்சுறுத்தலான எதிர்காலம் வந்து நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னதான் இந்த அரசாங்கம் ஆரம்பத்தில் இருந்து ஒரு நாடு ஒரு சட்டமன்றத்தில் செல்லக்கூடிய அந்த கன்செப்டை அமுல்படுத்துவதுதான் இப்போது தயாராகிறது. கொரோனா மரணம் சம்பந்தமா அவர்கள் எடுத்த முடிவில் மிக தெளிவாக இருந்து அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் பேசின அந்த ஒரு நாடு ஒரு சட்டத்தை தான் அவர்கள் அமுல்படுத்துவதற்கு இப்போது தயாராகிறது. எனவே பாராளுமன்ற தேர்தலுக்கு குறவு பல விஷயங்கள் என்னதான் எங்களுக்கு தெரியும். விமல் வீரவன்ச போல உறுப்பினர்கள் சில விஷயங்கள் அவர்கள் இப்போதும் கைத்தோடு இருக்கிறார். எனவே பல விஷயங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் வரக்கூடிய நிலைமையில் தான் இருக்கு. எனவே அதுக்கு முகம் கொடுக்கக்கூடிய அரசியல் அமைப்புகளுக்கு நாங்கள் அதோட அதுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய எங்களுடைய இருக்கக்கூடிய உரிமைகளை சரி பாதுகாத்து ஒரு அரசியல் தலைமைத்துவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த பாராளுமன்றத்தில். எனவே மக்களுக்கு இந்த தேர்தலில் தெளிவா மக்கள் வாக்களிங்கள். அது வேறொன்றுக்கும் அல்ல, இந்த நாட்டை வாழக்கூடிய எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் இந்த நாட்டை தலை நிமிந்து வாழக்கூடிய ஒரு நிலைமை இந்த நாட்டை நாங்கள் உருவாக்கும். எல்லாத்துலேயும் இடத்திலே என்பாலும் அந்த குழுவை இருக்கிறது. எனவே அதற்காக வேண்டி உங்களுடைய வாக்குகள் தெளிவாக இந்த தேர்தலில் பாராளுமன்றத்தில் எங்களுக்கு தெளிவு பதற்காக இருக்கும். அதே போல வரக்கூடிய அச்சுறுத்தல்களுக்கு சவால்களுக்கும் நன்றி. ஜசாகல்லா சாதர் முஜிபுரான் அவர்களே, அதே போல எங்களுடைய நிகழ்ச்சியை மிகவும் பொறுமையாக இருந்து கண்டு கழித்த அனைத்து நேயர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் எங்களுடைய சமுதாயத்தின் ஒரு முக்கியமான ஒரு பிரபல நபரோடு சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்து அன்பு சலாத்தை கூறி விடைபெறும் நான் நஸ்ரின் நிசாம்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வர